வணக்கம் சகோ. இன்னைக்கு வீடியோல VLOOKUP-ல வர எரர்ஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பாப்போம். சோ VLOOKUP-க்கான டேட்டாபேஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். நீங்க தனியா ஒரு ஷீட்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் லுக்கப் வேல்யூ நான் இங்க போட்டிருக்கேன். சோ ரிசல்ட்ஸ்ல சோ ஃபார்முலாஸ் ஆல்ரெடி என்டர் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த எரர்ஸ்ன்ற எரர் மாதிரி ஒரு NA அப்படின்னு ஒரு எரர்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் நீங்கள் வேல்யூ என்டர் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். பட் எரர் பண்ணாத, தட் இஸ் வேல்யூ என்டர் பண்ணாத செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபார்முலாஸ் VLOOKUP் முன்னாடி இஃப் எரர் அப்படின்றத ஒன்று ஆட் பண்ணுவோம். ஓப்பன் ப்ராக்கெட், லாஸ்டில் கமா, எம்டிஏ டபுள் கோட்ஸ், தென் க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். ஸோ இப்போ என்ன மீன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ இருந்ததுன்னா அது டிஸ்பிளே பண்ணும், இல்லைனா பிளாங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இங்கே வேல்யூ எதுவும் இல்லை, அதனால பிளாங்காக இருக்குது. ஒன்ஸ் நம்ம வேல்யூ கொடுத்தோன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ரிசல்ட் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் எடுத்துட்டேன், அதை அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிப்போம். ஸோ லுக்கப் வேல்யூலாம் இருக்குல்ல, ஸோ அதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ டெலிட் பண்ணிட்டா எந்த ஒரு எரர் வேல்யூவும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஒன்ஸ் வேல்யூ நம்ம என்டர் பண்ணோன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ரிசல்ட் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ப்ரெசன்டேஷனுக்கு நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செல்லில் நான் ஃபார்மா க்ரியேட் பண்ணிட்டேன். இன்னும் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணிடுவோம், ரைட்டா? ஒரு செல்லை மட்டும் ஃபார்மா க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிடுவோம். இப்போ லுக்கப் வேல்யூ என்டர் பண்ணோன்னா சில செல்லில் வரும், சில செல்லில் வராது. ஸோ லாஸ்ட் செல்லில் என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் செல்லில் எனக்கு ரிசல்ட்டுன்றது வரல. ஸோ என்ன ரீசன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ VLOOKUP் அந்த ஃபார்மா டேபிள் அரேல பார்த்தீங்கன்னா M11 டு N16 அப்படின்ட்டு ட்ராக் ஆயிருக்கு. ஸோ கீழே மூவ் ஆயிடுச்சு, நம்ம டேட்டாபேஸ் ஷீட்டு கீழே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9 to N14 அப்படின்னு இருக்கு, இங்கேயும் மூவ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு செல்லை மட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ M6 to N11, தட் இஸ் நம்ம டேட்டா பேஸ் கரெக்டாக செட் ஆயிருக்குல. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு F4 கொடுத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும், ஒரு டாலர் சிம்பிள் மாதிரி வரும். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து நான் F4ன்ட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக அப்படியே ட்ராக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம வேல்யூ என்டர் பண்ணோன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ரிசல்ட் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ F4 டேபிள் அறையில் F4 கொடுக்குறோம், கொடுத்தோன்னா அது ஃப்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் அதை அப்படியே ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணுறோம். இப்போ அந்த டேட்டா பேஸ் எங்கேயும் மூவ் ஆகலை. தேர்ட் ஒன், ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இங்கே என்ன மிஸ்டேக் அப்படின்றத பார்ப்போம். தேர்ட் டைப் ஆஃப் எரர். ஸோ இங்கே காலம் வேல்யூ, ஸோ காலம் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்கு. பட் நம்மளுக்கு இருக்கிற டேட்டா பேஸே பார்த்தீங்கன்னா 2 காலமான டேட்டா தான், பட் இங்கே 3 கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் நம்மளுக்கு செகண்ட் காலம் தானே வரணும். ஸோ அதனால் 2 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். அகெயின் அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணுறேன், இன் பிட்வீனில் நான் கிராஸ் செக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ அகெயின் இங்கே 2 சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம ட்ராக் பண்ணோம்ல. ஸோ அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லுக்கப் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ரிசல்ட்டுன்றது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். சூப்பரில்ல? ஸோ வைல் என்ட்ரிங் யுவர் காலம் இண்டெக்ஸ் நம்பர் ப்ளீஸ் பி கான்ஷியஸ், ஸோ எந்த காலம் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம என்டர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபோர்த் டைப் ஆஃப் எரர். ஸோ நம்ம லுக்கப் வேல்யூ 11 to 17 மட்டும் நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்டர் பண்ணும் போது, தட் இஸ் இன்புட் கொடுக்கும் போது 11 to 17 மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஸோ மோர் தென் 17 நம்ம கொடுத்தோன்னா இங்கே இல்லாதனால அங்கே ரிசல்ட்டுன்றது வராது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் ஒன்று, நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலாவுக்கு முன்னாடி இஃப் எரர். ஸோ ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே ஃபார்முலா தான். இஃப் எரர், ஓப்பன் ப்ராக்கெட், எண்டில் கமா, இங்கே டபுள் கோட்ஸில் டேட்டா நாட் அவைலபிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேறு நீங்கள் இன்புட் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், டேட்டா நாட் அவைலபிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டு டபுள் கோட்ஸ், க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். ஸோ இங்கே நான் டேட்டா நாட் அவைலபிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேறு என்ன இன்புட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கொடுங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டேன், ஓகேவா? ஒன்ஸ் நான் லுக்கப் வேல்யூ 11 to 17 வேல்யூ என்டர் பண்ணனா எனக்கு அவுட்புட் வரும். மோர் தென் 17 என்டர் பண்ணனா எனக்கு அவுட்புட்ன்றது
வராது, அங்க இடத்துல டேட்டா நாட் அவைலபிள் அப்படின்ட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே சகோ, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் லிஸ்ட் ஆஃப் எரர்ஸ் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை தவிர்த்து வேற எதுனாச்சும் நீங்க எரர்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பிங்க் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ சகோ.